Dr. Mishra Repsi from Selva Maternity Center, Peterhead. In the pandemic situation, we have a common COVID, Corona, pregnancy, and affected. நிறைய பேர் ஒரு 10 பேர்ல ஒரு 8 பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கால் வரும் இந்த மாதிரி டாக்டர் எனக்கு மைண்டாக காஃப் இருக்கு கோவிட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு பரவாயில்லாமல் இட்ஸ் ஓகே இந்த பேண்டமிக் தகுந்ததுனால நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எடுத்து பார்த்தா சாப்பிட்டுச்சே இது வந்துட்டு ஐ எம் கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் நான் வெளியவே போகல நான் வீட்லேயே தான் இருக்கிறேன் அப்படின்வாங்க. எனக்கு ஆனால் எப்படி டாக்டர் இது வந்தது சிவை சம்படி கோஸ் அவுட் சைடு வந்து ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை வேறு யாராவது வீட்டில் இருக்கும்போது அவங்க தே கூட காட் வேக்சினேட்டட் பெருசாக வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. பட் அவங்க வெளியில் ஏதாவது கான்டாக்டில் இருந்து வரும்போது நமக்கு வந்துட்டு நமக்கு அதாவது ப்ரெக்னென்சியில் ஈஸியாக தொற்று அதிகம் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க வந்து ப்ரெக்னென்சியை வந்து ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக எனி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகே டாக்டர், எனக்கு இப்போ கோவிட் இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுமா, என் குழந்தை ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுமா அப்படின்றது ரொம்ப காமனான க்வெஸ்சன். கோவிட்னால நம்ம வந்துட்டு கவலைப்படணும் பயப்படணும் அப்படின்றது இல்லை. ஜஸ்ட் ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் ஆர் செல்ஸ். ஓகே, ஐசோலேஷன்ல இருக்கணும். உங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் அதை சொல்லியிருப்பாங்க தொடக்கூடாது நம்ம தனியாக இருக்கணும் அப்படின்னு. என்ன எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கோவிட் பாசிட்டிவ் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஐசோலேட் யுவர் செல். ஃப்ரெஷ் மாஸ்கா அப்பப்போ மாஸ்க் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். தோச்சி போடுறது, துணி மாஸ்க் போடுறது அதெல்லாம் இல்லாமல் N95 மாஸ்க், ப்ரொடெக்டிவ் மாஸ்க் எவ்ரிடே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்று. ரெண்டாவது, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். காஃப் வந்து யூ ஷுட் கவர் யூர் செல்ஃப் அண்ட் காஃப். இந்த மாதிரி சிம்டம்ஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஐசோலேஷன் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸ். ஓகே டாக்டர், இப்போ இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம அடுத்து எப்படி ஹவு டு ஐ மானிட்டர் மை செல்ஃப், ப்ரெக்னென்சி நான் எப்படி மானிட்டர் பண்ணுறது? இப்போலாம் ஃபார்மசி போனீங்கன்னா பல்ஸ் ஆக்சிமெட்ரி சேச்சுரேஷன் பார்க்கறதுக்கான பல்ஸ் ஆக்சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. அது சும்மா நீங்கள் ஒரு ஃபிங்கர் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாலே நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம உடம்புல நம்ம லங்கை வந்துட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கிது அப்படின்றது அது ஈஸியாக டிட்டர்மின் பண்ணணும். சேச்சுரேஷன் வந்துட்டு ஈஸியாக நமக்கு வந்துட்டு 90% 98-99% யூஸ்வலாக நமக்கு இருக்கும், 100% இருக்கும். அது 95% கீழே போச்சுனாலே நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். எப்படி கன்சல்ட் அ பல்மனாலஜிஸ்ட் இல்லைன்னா எங்கே படித்த டாக்டர் நம்ம வந்து பார்க்கறது, கோவிட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்துட்டு பார்க்கறது மிகவும் அவசியம், மிகவும் நல்லது. உங்கள் டாக்டரே வந்துட்டு கைனகாலஜிஸ்டாக இருந்தாலுமே ஒரு ஃபிசிஷியனை நம்ம பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சில பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க உங்கள் ஃபிசிஷியன், அதை பார்த்துட்டு எந்த அளவுக்கு அது சிவியாரிட்டி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. யூஸ்வலாக ஃபஸ்ட்டுலாம் சிடி எடுத்துட்டு இருந்தோம், இப்போலாம் வந்து சிடிலாம் தேவையில்லை, வெறும் எக்ஸ்ரே மட்டும் எடுக்கலாம் அப்படின்றாங்க. பட் என்னென்னா ப்ரெக்னென்சியில் ரெண்டுமே ரேடியேஷன் அப்படின்றதுனால வி ஆர் நாட் டூயிங் இட். அதுக்கு பதிலாக நம்ம பிளட் டெஸ்ட்டை கொடுத்து சேச்சுரேஷன் பார்த்து நம்ம பார்க்குறோம், அதோடைய சிவியாரிட்டி நம்ம எப்படி இருக்கிறத பார்க்குறோம். ஓகே டாக்டர், இப்போ எனக்கு சிவியாரிட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சி யூஸ்வலாக ப்ரெக்னென்சியில் நம்ம தனியாக வந்து ஐசோலேஷன் பண்ணி இந்த விட்டமின் டேப்லெட்ஸ், வைட்டமின் சி டேப்லெட்டை, நிறையா கீரை காய்கறி அந்த மாதிரிலாம் நம்ம சேச்சுரேஷன் எல்லாம் மெயின்டைன் ஆகுது, உங்களுக்கு பெருசாக எந்த சிம்டம்ஸுமே இல்லை அப்படின்ற போது நம்ம இந்த மாதிரி வைட்டமின் டேப்லெட்ஸ், ஜிப்போ விட்டமின் சி நிறைய கிடைக்கும், வைட்டமின் இ அந்த மாதிரியான டேப்லெட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். உங்கள் ஃபிசிஷியன் அட்வைஸ் பண்ணி ஸ்டெராய்ட் தேவைப்படுதா இல்லை வந்து ஆன்டிபயோட்டிக் தேவைப்படுதான்றது அவங்க அதை டிசைட் பண்ணி சொல்லுவாங்க, அது படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரெக்னென்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நமக்கு குழந்தைய எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படின்ற போது யூஸ்வலாக இன்வேரியபிளாக நம்ம வந்துட்டு இந்த கோவிட்ல வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளாக தண்ணி என்ன காரணம்ன்றது தெரியல, தண்ணி வந்து அப்படியே டோட்டலாக கம்மியாகிடுது. ஏ ஃபைன்னு சொல்லுவோம், தண்ணி லெவல் வந்து அப்படியே சடார்னு கம்மியாகுது அந்த கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு, நம்பர் ஒன். நம்பர் டூ வந்துட்டு குழந்தை அதாவது மோஷன் போகிற தன்மை வந்து மிகவும் ஜாஸ்தியாக இருக்குது கோவிட்னால. குழந்தை மோஷன் மலம் கழிக்கிற அதாவது வயிற்றுக்குள்ளாரியே மலம் கழிக்கிற தன்மை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மோஷன் போயிருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் ஆகுது, குழந்தை வந்துட்டு டிஸ்ட்ரெஸ்க்கு போகணும், மூச்சு விடத்தினால மூச்சு திணறதுனால குழந்தைகளுக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆஸ் சச் பார்த்தீங்கன்னா கோவிட்னால இதெல்லாம் கண்டிப்பாக வருமானது கிடையாது, ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி வரலாம். அதனாலதான் நம்ம மானிட்டரிங் ரொம்ப முக்கியம், மூவ்மெண்ட்ஸ் ஒழுங்கா பார்த்துக்கோங்க, குழந்தை எப்படி இருக்கு என்ன இருக்குது மூவ்மெண்ட் நல்லா இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்பெல்லாம் எல்லா டாக்டர்ஸும் டெலி கன்சல்டேஷன்ல பண்ணிக்கிறாங்க, ஒரு வீடியோ கன்சல்டேஷன்ல பண்ணாங்க. த மதர் இஸ் த பெஸ்ட் ப்ரெடிக்டர் டு சே மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்கு. 2 weeks நம்ம வந்துட்டு 10 days அந்த மாதிரி 2 weeks அந்த மாதிரி ரெஸ்ட்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, குழந்தை நல்லா இருக்குன்றத ஃப்ரீக்வெண்ட் மானிட்டரிங் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து கோவிட் வந்துச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்ற பதட்டம் வேணாம். ஓகே, ரிலாக்ஸ்டாக இருங்க,
பிரெக்னன்சி சச் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நம்ம காத்துக்க பார்க்கணும். அப்படி இல்லை காக்க முடியல வந்துருச்சு அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணி அடுத்து என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, இது குழந்தைக்கு நம்ம மானிட்டர் பண்றோம். இப்போ வந்துட்டு நம்ம லேபர்ல என்ன பண்றது அப்படின்றது, அதாவது டெலிவரினா என்ன ஆகுது, 38, 38, 40 வாரத்துல குழந்தை பிறக்கும், 38 வாரத்துல இந்த மாதிரி எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு நான் என்ன செய்வேன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்கும். யூஸ்வலா கோவிட்ல நமக்கு என்ன பாக்குறோம், சாச்சுரேஷன் லெவல் பாக்குறோம். சாச்சுரேஷன் லெவல்னா என்ன, ஆக்சிஜன் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற சாச்சுரேஷன் லெவல்ல பாக்குறோம். கோவிட் பாசிட்டிவ் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி, ஃபீவர் இருக்குது, காஃப் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது பெஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் என்னன்னா, ஒரு ஐசியூ செட்டப் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றது நல்லது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் ஐசியூ இருக்கிறது இல்லை, வெறும் நமக்கு டெலிவரி மாதிரி இருக்கும், ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம ஐசியூஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கே வேண்டாம். இப்போ நம்ம நம்மளுடைய சேஃப்டி நமக்கு முக்கியம்ன்றதுனால ஒரு ஐசியூ இருக்கிற ஹாஸ்பிட்டல் நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு பேக்கப் இருக்கும்போது நமக்கு சேஃபா இருந்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா, டக்குன்னு ஏதாவது வெண்டிலேட்டர் தேவைப்படுதோ இல்லை டக்குனு ஒரு ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படுதோ, அப்போ நம்ம முடிக்கக்கூடாது, நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கப் இருக்கும்போது நமக்கு ஈஸியான ஒரு அவைலபிலிட்டி நமக்கு கிடைக்கும்போது அது பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே, குழந்தை இப்போ நம்ம வேக்சினேஷன் வந்து போடலாமா அப்படின்னா, இப்போதான் வந்துட்டு டிஃபென்ஸ் அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரிலேருந்து நமக்கு வந்துட்டு நியூஸ் வந்துட்டு இந்த மாதிரி லாக்டேஷன் பீரியட், அதாவது குழந்தைக்கு பால் கொடுக்குறது போது நம்ம வந்து ஈஸியாக வேக்சினேஷன் போடலாம் அப்படின்றாங்க. கோவிஷீல்டு ஆகட்டும் இல்லை கோவேக்சின் ஆகட்டும், ஏதோ ஒரு வேக்சினேஷன் கண்டிப்பாக நம்ம வந்து பால் கொடுக்குற டைம்ல போட்டுக்கலாம். அதுக்கும் வந்துட்டு இது வந்து எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி மைண்டாக ஃபுல் இருக்குது, இல்லை குழந்தை இப்போதான் பிறந்திருக்கு நம்ம கண்டிப்பாக போடணுமா, அதனால சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, ப்ளீஸ் அந்த மாதிரி எந்த ஒரு செகண்ட் தாட்டும் வேணாம், ப்ளீஸ் ஹாவ் யுவர்செல்ஃப் வேக்சினேட்டட். தேங்க்யூ.